श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिः लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वेदान्तवेद्य अमृतबारिदासेर्वेदार्थसार अमृतपूरमक्षयम् आदाय वर्षन्तमहं प्रपद्ये कारुण्यपूर्णं कलिवैरिदासम् இந்த உபன்யாசத்தொடர் தொடர் குருபரம்பரா பிரபாவம் என்கிற இந்த தொடரின் நூறாவது பதிவு இது முதல் பதிவில் ஸ்ரீசைலேஷ தயாபாத்திர தனியன் அவதாரிகையை அனுபவித்தோம் இன்று நூறாவது பதிவான நாளிலே சுவாமி மணவாள மாமுனிகளுடைய உற்சவம் துவங்கியிருக்கிறது அதையொட்டிய நூறாவது நாளான இன்று சுவாமி நம்பெருமாள் பெரியபெருமாள் அவருடைய வைபவத்தை நான்கு நாட்களிலே அடியான் முன்ன விண்ணப்பித்திருந்தேன் அநேகரும் கவனித்திருக்கக்கூடும் அநேகமான ஆச்சாரியர்களுடைய ஆழ்வாருடைய வைபவம் வரும் காலந்தொட்டு தொடர்ந்து மாமனிகள் வைபவம் வரை பிரியபெருமருடைய வைபவமும் பிரியபிராட்டியாருடைய வைபவமும் நம்மாழ்வாருடைய வைபவமும் மற்ற ஆழ்வார்களுடைய வைபவமும் யுத்திராஜர் முதலான ஆச்சாரியர்களுடைய வைபவம் சொல்லி தலைக்கட்ட இயலாத ஒன்று தொடர்ந்து அவை வந்து கொண்டே இருக்கின்றது இன்று சுவாமி நம்பிள்ளையின் வைபவத்திலே பெரிய பெருமாள் நம்பிள்ளை கோஷ்டிக்காக எழுந்து நின்றமையை அனுபவிக்க இருக்கிறோம் முதல் பதிவிலே ஸ்ரீசைலேஷ தயாபாத்திர தனியனை சமர்ப்பதற்காக சுவாமி மணவாள மாமுனிகள் திருமுன்பே காலக்ஷேபத்தை ஒட்டி பெரிய பெருமாள் தானே எழுந்தருளி மணவாள மாமனிகளிடத்தே அந்த தனியனை சமர்ப்பித்தான் இன்று நூறாவது நாளான இன்று சுவாமி மணவாள மாமனியருடைய உற்சவ ஜன்மதி ஜென்ம அவதார நட்சத்திர உற்சவ துவக்க நாளான இன்று சுவாமி நம்பிள்ளையனுடைய ஈடுகாலட்சேப கோஷ்டிக்கு தாமே எழுந்தருகிற வைபவம் அமைந்தது சுவாமி நம்பிள்ளையனுடைய கிருப்பையினாலேயே தொடர்ந்து சுவாமி நம்பிள்ளையனுடைய வைபவத்தை அனுபவிப்போம் முன்னர் பெரிய பெருமாள் வைபவத்திலே திருவரங்கத்தில் பெரிய கோயிலில் உள்ள பிரகாரங்களை பிரகாரங்களை அனுபவித்து வந்தோம் அதில் முதல் பிரகாரம் தர்மவர்மா திருச்சுற்று என்றும் இரண்டாவது பிரகாரம் ராஜமகேந்திரன் திருச்சுற்று என்றும் அனுபவித்திருந்தோம் இந்த ராஜமகேந்திரன் திருச்சுற்றிலே கிழக்கு பகுதியிலே இன்று பகல்பத்து உற்சவம் நடக்கும் அர்ஜுன மண்டபத்திற்கு கீழே பெரிய பெருமாளுடைய திருவடி சன்னதியாய் எழுந்தருடைய இருக்க இடத்திற்கு நேர் எதிரே உள்ள நாலு கால் மண்டபத்திலே தென்கிழக்கு மூலையில் உள்ள ஒரு தூணை இன்றும் சேவிக்கப்படுகிறோம் அந்த தூணிலே கீழ்ப்பகுதியில் சாய்ந்து கொள்வதற்கு வசதியாய் ஒரு திண்டு போல அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது அவ்விடத்திலே சாய்ந்து கொண்டு சுவாமி நம்பிள்ளை ஈடுகாலட்சேபம் சாதித்து வந்தார் ஒரு சமயம் சுவாமி நம்பிள்ளையினுடைய காலக்ஷேபத்தை கேட்கும் அவாவினால பெரிய பெருமாள் தம்முடைய அர்ச்சா சமாதியை கலைத்து கொண்டு மேலே எழுந்தருளி தம்முடைய ஆசிய சயனத்திலிருந்து எழுந்து நின்ற திருக்கோலத்திலே வெளியே வர எத்தனைத்தார் அப்போது திருவிளக்கு பிச்சன் என்னும் ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் பெருமானுடைய சன்னதியிலே விளக்குகளை பராமரிப்பவர் அவர் அங்கே இருந்து காதுகளாலே சுவாமி நம்பிள்ளையின் வைபவ சா வார்த்தைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கையில் தமக்கு பின்னர் யாரோ ஒரு பெரிய உருவத்தோடய வந்து நின்று அவரை பிடித்து தள்ளுவதைப் போல உணர்ந்து யார் என்று திரும்பி பார்க்க பெரிய பெருமாள் தம்முடைய அர்ச்சா சமாதியை கலைத்து கொண்டு நம்பிள்ளையினுடைய ஈடுகாலக் கஷேபத்தை கேட்கும் பொருட்டு எழுந்து நின்று கிளம்பியிருந்தார் இத்தைக் கண்ட திருவிளக்கு பிச்சன் தேவரில் இப்படி அர்ச்சா சமாதியை கலைத்து கொண்டு எங்கும் எழுந்தருளாகாது சென்று ஆதிதேசனிலேயே சைனித்தரும் என்ற அளவுடன் பெருமானும் மீண்டும் ஆதிதேசனிலே எழுந்தருளினான் இப்படி பெரிய பெருமாள் தம்முடைய அர்ச்சா நிலை ஐந்து நிலைகளிலே மிகவும் சௌலபியத்தோட எழுந்தருளியிருக்கும் நிலையான அர்ச்சாவதார நிலையை தகர்த்து கொண்டு ஈடுகாலட்சேபத்தை சுவாமி அம்பிள்ளையனிடத்தே கேட்க வேண்டும் என்ற அவாவினாலே தமது சன்னதியிலிருந்து எழுந்து கிளம்பினார் திருவிழாக்கு பிச்சன் தடுக்கா தடுத்ததால் மீண்டும் சயனத்திலே எழுந்தருளினார் இப்படி அர்ச்சாசமாதியை கலைத்து கொண்டு தம்முடைய நிலை மறந்து எழுந்து சௌலபியத்தாலே சுவாமி அம்பிள்ளையின் காலக்ஷேபத்தை கேட்க எழுந்து வந்த பெரிய வைபவத்தை சொல்வதா இப்படி திருவாய்மொழியை அருளினாரே சுவாமி நம்மாழ்வாருடைய வைபவத்தை சொல்வதா திருவாய்மொழியை வளர்த்த இதத்தாயான இராமானுஜரின் வைபவத்தை சொல்வதா அல்ல சுவாமி நம்பிள்ளை இப்படி சேவம் சாதித்து அதை பெரிய கேட்கும் வண்ணம் சாதித்தாரே அவருடைய வைபவத்தை சொல்வதா சுவாமி நம்பிள்ளை காலக்ஷேபத்தை கேட்க பெரிய பெருமாளே கிளம்பி வந்த கணம் இருக்க பெரிய பெருமாள் கோஷ்டியிலே இருப்பார் எம்மாத்திரம் ஒரு சமயம் பெரிய பெருமாள் கோஷ்டியாக எழுந்தருள பெரிய பெருமாள் கோஷ்டியோ நம்பிள்ளை கோஷ்டியோ என்று அநேகரும் கலங்கும்படி பெரிய பெருமாள் கோஷ்டியை விட நம்பிள்ளை கோஷ்டியிலே அதிகம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எழுந்தருளியிருந்ததாய் சொல்லுவர் இத்தோடு இந்த நூறாவது பதிவை தலைக்கட்டி இத்தனை காலமும் பொறுமையோட அடியன் செய்யும் பிழைகளையும் பொறுத்து அடியன் சிறுபிள்ளை சொல்லும் வார்த்தைகளை நிதானமாக கேட்டருடைய அனைவருக்கும் பல்லாண்டு பாடி தொடர்ந்து நாளே பதிவிலே சுவாமி நம்பிள்ளையினுடைய வைபவத்தை பார்த்தாமாலை கொண்டு அனுபவிக்க இருக்கிறோம் தொடர்ந்து கேட்குமாறு பிரார்த்திக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயன் நணம்